உடம்பு கியூர் ஆகிடும் அவளோட ஸ்பிரிட் இஸ் தேர் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க் இஸ் கிரேட் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி எதுக்குன்னா நம்ம நாட்டில் இது முக்கியம் பிகாஸ் நம்ம ஹோல் புது மில்லினியம் வந்திருக்கும் நிறைய நிறைய புது டெக்னாலஜி வந்திருக்கு இந்த டெக்னாலஜியெல்லாம் நம்ம வேணும் ஆனால் நம்ம உள்ளே இருக்கிற சக்தி மட்டும் நம்ம மறக்கக்கூடாது இதுதான் நம்ம இந்த ஹோலினஸ் பங்காரிகிட்ட எல்லாருக்கும் இந்த இந்த பிரசாதம் வாங்குறோம் வாட் இஸ் கிவிங் இஸ் எ கிஃப்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு பி ஏபிள் டு லுக் இன் சைட் அண்ட் சே திஸ் இஸ் வாட் யூ ஆர் அந்த இதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் ஆல் தட் ஐ கேன் சே ஆஸ் ஹியூமன் பீயிங் ஐ கேன் சே தட் காட் கிவ் ஹிம் லாங் ஹாப்பி healthy life so that he will continue to perform this miracle idu non ordinary activities nu na solren ipo naanga pandradala or activity or hospital kattradha or idu kattradha naan kattradala or activity avaru pandradala miracle aanmeegam endral illaram turandu turavaram taangi kaattirku sendru thavam merkolvadu idu silarukke porundum endra ennam irundathu ஆன்மீகம் என்பது அன்றாட வாழ்க்கையெல்லாம் கடைபிடித்து நன்னெறியில் தொண்டு நெறியில் வாழ்வது அது இல்லறத்தில் நல்லறம் காண்பது ஆன்மீகத்திற்காக நாம் எதையும் தியாகம் செய்ய தேவையில்லை நம்முடைய சீரிய உணர்வுகளோடும் ஆசா பாசங்களோடும் செம்மையான நெறியில் வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்வோடு வாழலாம் மற்றவருக்கு பயன் உள்ளவராக இருக்கலாம் என்று ஆன்மீகத்தை இன்றைய மக்களின் மனப்போக்கிற்கு ஏற்றவாறு எடுத்துரைத்து ஆன்மீகம் பக்தி தொண்டு இதை ஒவ்வொருவர் இல்லத்திலும் புகுத்தினாரே அவரல்லவா நம் அருள் திரு பங்கார் அடிகளார் மகான்களின் அவதாரம் ஒவ்வொரு யுகத்திலும் நடக்கும் என்பதை போல இந்த காலத்திலும் இந்த மகானின் காலம் என்று பல பேரின் தொல்லைகளை துயரங்களை தீர்க்கக்கூடிய ஒரு மகானாக அவதார புருஷராக இருக்கக்கூடிய அவரது விழாவில் கலந்து கொள்வதில் நான் ரொம்ப அது அவங்க பெற்ற குழந்தைகள்ங்கிற முறையில் வந்து சேர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் இது தொடரும் 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 எவ்வளோ அம்மாவுக்கு சக்தி இருந்தால் இவ்வளோ ஜனங்கள் இவ்வளோ பேர் ஓடி வருவாங்க யாருமே வந்து ஒரு சக்தி ஒரு பரிவு ஒரு பாசம் ஒரு தாய் என்ற ஒரு ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ கூட்டம் இங்கே கூடியிருக்கிறாது இவ்வளோ மக்களும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்க வரங்கிறாங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் எத்தனை நல்ல காரியங்கள் நடந்திருக்கும் அவங்கவுங்க பிரச்சனைகள் எவ்வளோ தீர்ந்திருக்கும் அவங்கவுங்க எவ்வளோ அம்மாவால் சுபிக்ஷமாக இருப்பாங்க அவங்கவுங்க எவ்வளோ அம்மாவால் உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாங்க உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மக்களில் வந்து உண்மையிலேயே நான் சொல்லப்போனால் நம்ம வந்து ஆதிபராசக்தி என் ஆன்மீக குரு பங்காராட்டுகள் யாரின் அவர் அருளாசியை தேடி வரும் மக்களே இந்த ஜென்மத்தில் வந்து புண்ணியம் செஞ்சவர்கள் நான் சொல்லுவேன் அப்படி ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையை கொடுத்து நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து வாழ்க்கையில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என் அம்மா ஆன்மீக குருவினுடைய அருள் இல்லாமல் நாங்கள் இப்படி வந்திருக்க மாட்டோம் எங்கேயோ செல்லாத காசிலேயும் செப்பு உண்டு மகனே என்று சொன்ன அந்த அன்னை எங்கள் ஆன்மீக குரு அவதாரம் அவர்களுக்கு எங்கள் இந்த அவர்களுக்கு பணி செய்ய எங்களுக்கு இந்த ஒரு ஜென்மம் போதாது அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் என் அன்மாவின் இதே போல அவர் தொண்டராக பிறக்க வேண்டும் தொண்டனாக பிறக்க வேண்டும் எல்லோரும் அவர் காலடியிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆத்மாத்மமான ஆசை பூஷிப்பார் நேசிப்பார் பலவனை தீர்க்கும் பங்காரு அடிகளே பூஷிப்பார் நேசிப்பார் பலவனை தீர்க்கும் பங்காரு அடிகளே உன் புகழை முழுமையாய் புகழ உண்ணுமோ என் பாட்டு அடிகளே நீ சொல்லுக்குள் அடங்காத சூட்சுமம் நான் கண்டுகொண்ட உண்மையை உங்களுக்கு சொல்றேன் நீ சொல்லுக்குள் அடங்காத சூட்சுமம் ஒரு சமயத்துள் ஒடுங்காத சாத்திரம் நீ பொது உனக்கு நிகர் எது முதல் நடு ஈறு மூன்றும் இல்லாத பரபிரம்மம் எது பங்கார் அடிகள் தான் அது நீ கை கரும்பில்லாத காஞ்சி காமாட்சி கையில் மணிக்கிள்ளை ஏந்தாத மதுரை மீனாட்சி இதற்கு வான் சாட்சி வழி சாட்சி கான் சாட்சி கடல் சாட்சி அட நான் சாட்சி இதற்கு மேல் ஏன் சாட்சி ஆம் அம்பாள் உன்னை அரவணைத்தாள் நம்பாள் என்று அம்பாள் உன்னை அரவணைத்தாள் நம்பாள் என்று
அவள் நம்பாள் என்றனால் உன்னை நான் தொழுகிறேன், நீ அந்த அம்பாள் என்று. உன்னுள் இறைவி ஒளிந்திருக்கிறாள், உன்னுள் இறைவி ஒளிந்திருக்கிறாள், உன் வடிவில் அவள் ஒளிர்ந்திருக்கிறாள், உன் வடிவில் அவள் ஒளிர்ந்திருக்கிறாள். நாங்கள் உன்னை தொழுதால் அவள் தன்னை தொழுவதாய் ஏற்று தன் குங்கும வதனம் குளிர்ந்திருக்கிறாள். வேட்பாளர் ஒருவரை எம்பி ஆக்கலாம், எம்எல்ஏ ஆக்கலாம், அவர் வாக்கும் இவர் வாக்கும், ஆனால் அவர் வாக்கு இவர் வாக்கு அவற்றிலும் மேலானது உன் அருள் வாக்கு. ஊர் ஊராய் ஊர்வலம் வரும் அரசியல்வாதி அல்ல நீ, ஊர் உருப்பட ஊர்வலம் வராமல் உருவலம் வரும் ஆன்மீகவாதி. என்னை திருடிய ஏந்தலே, என்னை திருடிய ஏந்தலே, உன் எளிவந்த தன்மையை என் சொல்ல, சௌலபியம், உன் எளிவந்த தன்மையை என் சொல்ல, நீ எல்லோர் போலும் இருக்கிறாய், எல்லோர் போலும் சிரிக்கிறாய், எல்லோர் போலும் நடக்கிறாய், எல்லோர் போலும் கிடக்கிறாய், ஆயினும் நீ ஓர் அவதார புருஷன். இந்த அவதார புருஷருக்கு உற்ற துணையாக திகழும் திருமதி லட்சுமி பங்காரடிகளார் தன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் தெய்வத்தையே கணவராக பெற்றவர். இருப்பினும் தன் கணவர் தனக்கும் தன் குடும்பத்திற்குமே சொந்தம் என்று எண்ணாமல் அவரை நமக்கு அளித்து பெண் குலத்தின் தியாகத்திற்கு உதாரணமாக திகழ்பவர் அருள் திரு பங்காரடிகளார், திருமதி லட்சுமி பங்காரடிகளார். அவர் தம் 60வது திருக்கல்யாண திருக்கோலம் பக்தர்களின் ஆனந்த பரவசம்.